நம்ம ஏன் காமன் மேனை ரீச் பண்ணக்கூடாது? இந்த 50 ருபீஸுங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர். நூடுல்ஸ், சில்லி பரோட்டா, சப்பாத்தி, கிச்சடி, இட்லி, தோசை, கல் தோசை, பொங்கல், அன்லிமிட்டடு பொடி தோசை, ஆனியன் தோசை, ஊத்தப்பம், 3 டேஸ்ட் ஊத்தப்பம், இதனால தந்தூரி, சைனீஸ், இந்தியன் கிரேவி, சைனீஸ் கிரேவி எல்லாமே இருக்கு. லஞ்சும் 50 ருபீஸ் தான், எவ்வளோ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். கேட்டரிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? வேற எங்கேயும் நான் சாப்பிட்டது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 50 ரூபாய்க்கு தராங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி வெளியே ரூம் எடுத்தவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. 50 ருபீஸ் அன்லிமிட்டட். ஆமாம். எவ்வளோ வேணா எப்படி வேணா சாப்பிடலாம், ஜாலியாக சாப்பிடலாம். உங்களால் முடிஞ்சால் முடிச்சுட்டு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணுறாதீங்க, எல்லாத்தையுமே சொல்கிறேன். என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சு சொல்லிடுறவங்களுக்கு வெஜ் நூடுல்ஸ், சில்லி இட்லி, ஆரல்ஸ், சில்லி பரோட்டா வைக்கலாம், கிச்சடி இருக்குது, அரிசி உப்புமா இருக்குது, கல் தோசை, இட்லி, சப்பாத்தி மட்டும் ரெண்டுங்க, மீதி எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். ஆப்வியஸ்லி நான் நிறைய பஃபெட் பண்ணியிருக்கேன், நான் 50 ருபீஸ் பஃபெட்டை எனக்கு தெரிஞ்சு 3 பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இங்கே எல்லாத்தையும் ஐ கார்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பெல்லாம் விட ரொம்ப யூனிக்காகவுமே அண்ட் ப்ரைஸ் ஃபேக்டர் அண்ட் டிஷ்ஷஸ் ஃபேக்டர்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மச்சா, நீ இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு பஃபெட் சாப்பிட்ருக்கியா? உண்மையா சொல்லுவோம். கடை நேம் கவின்ஸ் வெஜ் ஃபுட் கார்னர்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இனிஷியலாக மீல்ஸ் தான் இது பண்ணோம், டிஃபன் சென்டராக, அப்புறம் மார்னிங்கும் ஈவினிங் ஆஃப்டர்நூன் எல்லாமே இது பண்ணுவோம்னா டிஃபன் சென்டர்னு ரிஜிஸ்டர். டிசம்பர் 2019 ஸ்டார்ட் பண்ணோம், பட் டியூ டு கொரோனா 2020 March 1st week க்ளோஸ் பண்ணி திருப்பி September 2020 கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்கோம். இன்பிட்வீன் செகண்ட் கொரோனா வரும்போது 2 மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணோம் மறுபடியும் May-June. கோவிட்க்கு அப்புறம் இந்த ஐடியா எப்படி? நார்மலாக நம்ம நிறைய பேர் சாப்பிட்ருப்போம், நிறைய லொக்கேஷனில் சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டட் பஃபெட் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்து? ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சென்னையில். ஆக்சுவலாக கோவிட்னால வந்து காமன் மேன் தான் வெளில இருக்காங்க, டெய்லி நீட்ஸ் உள்ளவங்க தான். மற்றபடி ஃபேமிலி எல்லாமே லாக்டு, யாரும் வெளில வரதில்லை, ஒன்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் இது அஃபெக்ட் ஆகுறதுனால பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஏன் காமன் மேனை ரீச் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் நான். இந்த 50 ருபீஸுங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர். வடபழனிலேருந்து 50 ருபீஸ் மீல்ஸ்க்கு பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் ஒரு 5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அது, ஏன்னா 60 ருபீஸ்க்கு எல்லா இடத்துலையும் மீல்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் 50க்கு என்ன இது ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அதில் நூடுல்ஸ், சில்லி பரோட்டா எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு இது, நூடுல்ஸ், சில்லி பரோட்டா. அதே மாதிரி நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றவங்க நிறைய இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் வேணுங்கிறவங்க அவங்களுக்காக கிச்சடி, இட்லி, தோசை, கல் தோசை இந்த வெரைட்டியும் ஆட் பண்ணோம். இது ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 7 ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரே ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் அதில் சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கும், ஒரு நாள் சைனீஸாக சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் பிடிச்சிருக்கா அதே வேணாலும் சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாங்கிறதுனால பண்ணிக்கலாம். எது அவங்க கஸ்டமர் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஆமாம், அன்லிமிட்டட் எக்ஸப்ட் சப்பாத்தி. எல்லாருடைய அவங்களுடைய கோஆபரேஷன் டீம் ஒர்க்னால தான் இது கொடுக்க முடியும்.
இடையில ஒரு 200 சப்பாத்திஸ் வேணும்னாலும் செய்வாங்க, யார் வேணாலும் ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் மாத்திப்பாங்க. இந்த வேலை எனக்கு பர்டிகுலரானு அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 மெம்பர்ஸ் தான் டோட்டல் ஸ்டாஃப். சவுத் இந்தியன் குக் தனியா இருக்காரு, அவங்க லீவ்னா நானே குக் பண்ணிடுவோம். சவுத் இந்தியன் குக்ஸ் எல்லாமே 200 சப்பாத்திஸ் ஒரு டவுட் வந்தது. இப்போ கேட்டரிங்னு போகும்போது இப்போ நாங்களே சொல்லி ஒரு ஒரு ஈவினிங்காக எடுத்தோம்னா அது ஒரு பஃபெட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதோட காஸ்டிங் ஹெவியா இருக்கும். கேட்டரிங் அந்த மாதிரி தான் பண்றீங்களா? அது இந்த காஸ்ட் கண்டிப்பா இருக்காது எனக்கு தெரிஞ்சு, கொடுக்க முடியாது உங்களால. ஏன்னா இல்ல, இதுல வந்து குவான்டிட்டி வந்து அதிகம் போகாது நம்ம இதுல. ஒன் ஆர் டூ எக்ஸப்ஷனல் கேஸ் வரும், பட் அவங்கன்னு வரும்போது நம்ம லிமிட்டா 100 ml சாம்பார் சட்னி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியாது. அதனால எக்ஸ்ட்ரா தான், அதுவும் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்ணிட்டு தான் அதுவும் வெளியில விட ரீசனபிள் பிரைஸ்ல தான் அதுவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வெளில ஒரு 250 நாங்க 150-170 கொடுத்துருக்கோம். பஃபெட் நீங்க கொடுக்கறது ஒன்லி ஃபார் ஈவினிங்? மார்னிங்லயே ஆக்சுவலா இருக்கு. என்னென்ன கொடுக்குறீங்க மார்னிங்ல? இட்லி, கல் தோசை, பொங்கல், அன்லிமிட்டெட், 2 நம்பர்ஸ் பூரி, அதுனா மினி பூரிலாம் இல்ல, நல்ல நார்மல் ஆவரேஜ் சைஸ்லயே இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் டீ ஒரு கப். டீயும் சேர்த்து அது ஆக்சுவலா நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டீ கண்டிப்பா குடிப்பாங்க. அதுக்காக டீ கடையே டிஃபன் சென்டராவும் நிறைய இடத்துல மாறிடுச்சு. நம்ம டீயும் ஏன் நம்ம கொடுக்க கூடாது? என்ன அதுல கஸ்டமர் கண்டிப்பா ரீச் ஆவாங்க. டீயும் இருக்கணும், அதுவும் அந்த 50 rupees போது அது டீனு வெளில போனாலே 10 rupees ஆகுது. ஆவரேஜா ஒரு 20-30 சாப்பிடணும். அதுல டீ கடை போனா பிஸ்கெட் அப்படின்னு சும்மா உங்களுக்கு யாராவது வந்து இந்த மார்னிங் பஃபெட்டும் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் மார்னிங் பஃபெட்டுமே பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஈவினிங் தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ ஈவினிங்ல இப்போ நம்ம ரெகுலராக வரோம்னா என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்கு? தோசை வெரைட்டிஸ் இருக்கு, பொடி தோசை, ஆனியன் தோசை, ஊத்தப்பம், 3 taste ஊத்தப்பம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. இதை தனியாகவும் எல்லா ஐட்டம்ஸும் பஃபெட்டில் என்ன கிடைக்குதோ அது தனியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதன் தந்தூரி, சைனீஸ், இந்தியன் கிரேவி, சைனீஸ் கிரேவி எல்லாமே இருக்கு. ஸோ உங்கள் ஷாப்போட டைமிங் மார்னிங் 7:30-7:45 எல்லாமே ரெடியாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு 10:15-10:30 வரைக்கும் ஆர்டர் எடுக்கும். லஞ்சுமே லஞ்சும் 50 rupees பஃபெட் ஆகும். இல்லை அன்லிமிட்டட். அது வந்து கான்செப்ட் எப்படின்னா டேபிளில் எல்லாமே சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, பொரியல், மோர் எல்லாமே டேபிளில் இருக்கும். ரைஸ் மட்டும் 450-500 grams இங்கேருந்து பிளேட்டில் வச்சு கொடுத்துருவோம். அது அவங்கவுங்க சர்வீஸ் அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தான். டேபிளில் எல்லா டேபிள்லையும் இருக்கும். சாம்பார் ரசம் எவ்வளோ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். இது ஏன்னா ஒரு விஷயம் நம்மளாக கொண்டு போய் கொடுக்கும் திருப்பி ரிப்பீட்னு கேட்பாங்க. அவங்க கிட்டே வச்சிட்டோம்னா எது வேணுமோ அவங்களே வேஸ்ட் பண்ணாம எடுத்துப்பாங்க. எப்படி இந்த கடையோட லொகேஷன் எந்த இடத்துல சரியா இருக்கு? 5 lights 200 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கு. தம்பையா ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆப்போசிட் டு விஜயன் ரைஸ் மண்டி. நான் எல்லா ஷாப்லயுமே வந்து ஃபுட் வேஸ்ட் பத்தி க்வெஸ்சன் கேட்பேன். ஸோ நீங்க அன்லிமிட்டட் வேற ரன் பண்றீங்க, ஸோ அதனால உங்களையும் கேட்கறேன். நீங்க நிறைய பேர் வேஸ்ட் பண்றத பாத்துருக்கீங்க. அப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ற மக்களுக்கு ஒரு ஃபுட் பிசினஸ்ல இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினர் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க ஃபுட் வேஸ்ட்டை. ஏன்னா எவ்வளோ பேர் ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறாங்க. இன்கேஸ் இது வந்து அங்கே டைமிங்குள்ளே முடிஞ்சுன்னா அவங்க கூட இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம். தேங்க்யூ. என் பேர் வந்து வீரகுமார், நான் தேனிலேருந்து வரேன். இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் கோடம் பக்கத்தில். செகண்ட் டைம் வரேன். ஒர்த்தாக தான் இருக்குது. 50 rupees அன்லிமிட்டட்னா ஓகே, அது பரவாயில்ல. பேனர் பார்த்தோம், 50 rupees அன்லிமிட்டட்னு வரும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்தோம். நெக்ஸ்ட் வரும்போது ஓகே ஒர்த்தபுளாக இருந்துச்சு, நான் செகண்ட் டைமும் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி வெளியே ரூம் எடுத்தவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கடையில் வந்து 50 rupees போனால் 2 கல்தோசம் அந்த மாதிரிலாம் வந்து தர 50 rupees இவ்வளோ தராங்களே, எங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. என் பேர் ரோகன், நான் வர வழியில் இப்போ பார்த்தேன். 50 rupees இன்னொன்னு எப்படி என்னான்ட்டு பார்க்கலான்னு நல்லா இருக்குது. கிச்சடி, சில்லி பரோட்டா, இட்லி, ஃபுல்கா, நூடுல்ஸு, வெஜ் நூடுல்ஸு இதெல்லாம் நல்லா அருமையாக தான் இருக்குது. 50 rupees தராங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பெரிய விஷயந்தான், வேறு எங்கேயும் நான் சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ எங்கன்னா போய் சாப்பிட போனாலும் ஒரு என்ன 80 rupees ஆகிடும். 50 rupees இத்தனை ஐட்டம் தராங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். என் பேர் பாபு, நான் திருவள்ளிகளிலேருந்து வரேன். குடம்பத்தில் ஃப்ரெண்டை பார்க்கலானே வந்தான், பேனரை பார்த்தான், சரி சாப்பிட்லானே உள்ள வந்தான். வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டு தான். சில்லி பரோட்டா, வெஜ் நூடுல்ஸ், இட்லி, தோசை, உப்மா, சப்பாத்தி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு தான், உணராட்டி சாப்பிட்ணும் உள்ளே வரும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிப்பாட்டு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். அண்ட் நம்ம கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினோத் கண்ணாவும் சேர்ந்து நம்ம கூட ரிவ்யூ பண்ண போகிறாரு. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லணும், சொல்லுவியா? ஒரு வெஜ் லவர், அதனால வெஜ் லவரை கூட்டு வந்திருக்கேன். ஸோ வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நான் ஏதாவது டிஷ்ஷஸ் தேடி தேடி பண்ணால் தலைவர் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வருவாரு. அண்ட் இந்த மந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் பாருங்க. இப்போ நம்ம என்னென்னு முதல்ல சொல்லிடுவோம், என்னென்ன இருக்குது அப்படின்றத. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்க டிஷ்ஷஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்கா, 2 ஃபுல்கா இருக்குது. ஃபுல்கா சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஃபுல்கா சப்பாத்தியுமே சப்பாத்தி, அது ஃபுல்கா மாதிரி பண்ணுறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில்லி பரோட்டா, ஒரு இட்லி இருக்குது, அண்ட் ஒரு குட்டி தோசை, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி அண்ட் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அன்லிமிட்டட் எக்ஸப்ட் திஸ். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது, ரெண்டு வந்துடும். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ வேணால் எப்படி வேணால் சாப்பிடலாம், ஜாலியாக சாப்பிட்லாம். வேலை முடிஞ்சால் முடிச்சுட்டு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணுறாதீங்க எல்லாருமே சொல்கிறேன். மச்சா எப்படி இருக்கு உனக்கு பார்க்குறது?
நல்லா இருக்கு. ஆனால் எல்லாமே அன்லிமிடெட் பஃபெட்னா ஒரு சவுத் இந்தியன் மட்டும் வரும். இல்லை சைனீஸோட சேர்த்து ஜாலியாக சாப்பிடலாம், கம்ஃபர்டபுள் ஜாலியாக சாப்பிடலாம். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் காலி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுவோம்? எத்தனை இட்லி தானே சாப்பிடுவோம். இட்லி, ஆமாம், இவர் பேர் தான் இட்லி. இட்லியை வந்து நல்ல ஒரு இது உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு சாம்பார் எடுத்து கொஞ்சம் அப்படி ஊற்றுங்க. அப்புறமா கொஞ்சம் சட்னியும் ஊற்றுங்க. உள்ளே திக்காக இருக்குங்களோடா சட்னி எடுத்து ஊற்றுங்க. அந்த கொஞ்சம் கார சட்னியும் ஊற்றுங்க. மூணு கலருமே போட்டாச்சு. ஓகே, இட்லினும் போது இப்படி சேர்த்து சாப்பிடும் போது அதில் ஒரு செம்ம டேஸ்ட் இருக்கும். ஸோ அது ஒன்று சாப்பிட்ருவோம். இட்லி வேறு லெவலில் அது. சட்னி விட சாம்பார் நல்லா இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரோவில் மட்டும் காமிச்சிட்டு பையகளை கேமராவை கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐட்டம்ஸ் மட்டுமே 50 ருபீஸ்க்கு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். நல்லா சீரியஸ்லி நல்லா ஒர்த் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆக்சுவலாக அந்த சாம்பாரோட பிளெண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப யூனிக்காக இருந்தது. நல்லா தாளிப்பு அண்ட் வந்து ரொம்ப ஸ்பைசி நல்ல சாம்பார், திக்கான சாம்பார். ஐ கேன் ஃபீல் அண்ட் என்ஜாய் த டேஸ்ட். ரோலி சூப்பர். சரி ஓகே, அடுத்து சில்லி பரோட்டா போவோம். சைனீஸ் ஒன்று சில்லி பரோட்டா. சரி, இதை வந்து ஃப்ரை பண்ணி செம்மையாக பண்ணாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்தேன். என்ன இவ்வளோ குட்டியோண்டா சாப்பிட்டீங்க? நல்லா பெருசாக சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டேங்கி சாஸி டேஸ்ட்டு. ரொம்ப ஸ்பைஸ் கிடையாது. ஈவன் தோ இட் இஸ் சில்லி பரோட்டா, ஒர்த்து இன்னும் நல்லாயிருக்கும். இட்லி சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன தோசை சாப்பிடுவோமா? எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிச்சது. நான் சாம்பாரே போட்டுருக்கேன். நல்லா தால் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து சாம்பார் நம்ம துவரம்பருப்பும் போட்டிருக்காங்க, அந்த சிறுபருப்பும் போட்டு டபுள் மிக்ஸு. சரி, எங்கடா தோசை சாப்பிட்டியா? சேர்ஸே சொல்ல. இது மட்டும் சாப்பிட்டாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் அப்படியே வந்தீங்கன்னா இது பஃபெட் இல்லாமல் சும்மா வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாலே இது வந்து ரொம்ப ஒர்த்து தான். நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு இது யூனிக்கான கான்செப்ட். நம்ம 50 ருபீஸ் பஃபெட் போடும்போதே இவன் சொன்ன மாதிரி இட்லி தோசை பரோட்டா மட்டும்தான் இருக்கும். பரோட்டாவுமே ரொம்ப டம்மியை ஃபுல் பண்ணும். இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா என்ஜாய் பண்ணி ஓவர் ஃபில்ட் ஆகாமல் அழகாக சாப்பிட்டு போகலாம். மெயின் அட்வான்டேஜ்னா இதில் அன்லிமிட்டட் வேறு கொடுக்குறோம். பெரிய அட்வான்டேஜ். நூடுல்ஸ் போவோமா? சில்லி பரோட்டாவே சாப்பிட்டுருக்கே ஜாலியா. ஏன் ரொம்ப நேரம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் நீ வா, நூடுல்ஸ் சாப்பிடுவோம். டீசெண்டான ஒரு நூடுல்ஸ் பட் கம்பேர் டு சில்லி இதை விட இதாக நல்லா இருந்துச்சு. இது ஓகே, சாப்பிடலாம். ரவா கிச்சடி, ரவா கிச்சடி ஞாபகம் இருக்கா மச்சான்? நம்ம ஸ்கூலில் போடுவாங்க. நீங்கள் கனடா டேயில் போடுவீங்க. நல்லா இருக்கு மச்சான். This one is good. சாம்பார் கோகனட் சட்னி போடுறோம், நல்லா இருக்கும். சீரியஸ்லி ஒருத்தது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டாயிட்டே இருந்தது இதான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுமே நம்ம பேசி பேசி சாப்பிட்றதால சூடாக இருந்துச்சு. வாங்கின உடனே சுட சுட சாப்பிட ஒன்றும் செம்மையாக இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் குட், ரியலி குட். நமக்காக அண்ணன் வந்து இது வந்தார். இட்ஸ் வெஜ் குருமா. சரி, ஓகே, நல்லா இருக்குல்ல. இதில் பன்னீரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மச்சான். அதில் இது பன்னீர் தான், அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல. நைஸ் ஒன். பட் கம்பேரிட்டிவ்லி கிச்சடி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணுங்கப்பா. எல்லா டிஷ்மே நல்லா இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட நிறைய காம்போஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் போட்டு என்னென்ன காம்போஸ் இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் நான் கீழே போட்டுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு சாட்டிஸ்ஃபைடான டின்னர்னு நீங்கள் சாப்பிட்னா கடை கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஷாப்பாக இருக்கும். மார்னிங் பஃபெட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவுமே நான் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மார்னிங் பஃபெட்டிங்க நான் பண்ணுறேன். சீரியஸ்லி எல்லாமே ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்கிற பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டோம். மீல் வாஸ் ரியலி குட். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு யாராலுமே கொடுக்க முடியாது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியோடு இவங்க கொடுத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக பாராட்ட தகுந்த ஒரு ஒரு விஷயம் தான். அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல வைஸா? ஆமாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப்பாக அந்த கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் 50 ருபீஸ்க்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் பஃபெட்டாக வந்து இவங்க கொடுக்குறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இங்கே வந்து நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்களா? நிறைய பேச்சுலர் சென்ட்ரில் இருக்குது. ஏயா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் யா டி நகர், இது மூணுத்துக்கும் ஒரு சென்ட்ரல் ஜங்ஷன் தான் வந்து இந்த தம்பையா ரோடு இங்கே தான் இருக்கும். இப்படி உள்ளே போனீங்கன்னா போத்தீஸ், இந்த பக்கம் போனால் ரங்கராஜபுரம் தான் ரோடு, இந்த பக்கம் போனால் வெஸ்ட் மாம்பலம். இது மூணுத்துக்கு ஜங்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் இருக்க லொக்கேஷன் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுறேன். வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டில் தென் ஸ்டே வித் ப்ரோ வாய்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அற்புடன் தகட பாய்ஸ் வித் வினோத் கண்ணன். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானம்?